ஓகே. கடந்த 24 மணி நேரத்தில் வட தமிழகத்தில் பெரும்பாலான இடங்களிலும் தென் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் மழை பெய்துள்ளது. வடகிழக்கு பருவமழை தீவிரமாக உள்ளது. 5 இடங்களில் அதி கனமழையும் 48 இடங்களில் மிக கனமழையும் 21 இடங்களில் கனமழையும் பெய்துள்ளது. அதிகபட்சமாக திருவள்ளூர் மாவட்டம் சோழவரத்தில் 30 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. வடகிழக்கு பருவமழை பொறுத்தவரையில் தமிழகம் புதுவை காரைக்கால் பகுதிகளில் கடந்த 1 முதல் இன்று வரையிலான காலகட்டத்தில் பதிவான மழையின் அளவு 138 மில்லிமீட்டர். இந்த காலகட்டத்தின் இயல்பு அளவு 71 மில்லிமீட்டர். இது இயல்பிலிருந்து 94% அதிகம். தற்பொழுது தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் சென்னைக்கு கிழக்கு தென்கிழக்கே சுமார் 280 கிலோமீட்டர் தொலைவிலும் புதுவைக்கு கிழக்கு தென்கிழக்கே சுமார் 320 கிலோமீட்டர் தொலைவிலும் ஆந்திர பிரதேசம் நெல்லூருக்கு தென்கிழக்கே சுமார் 370 கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டுள்ளது. இது மணிக்கு 15 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருகிறது. இது தொடர்ந்து மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து நாளை அதிகாலை வட தமிழகம் புதுவை தெற்கு ஆந்திர கடற்பகுதியில் புதுவைக்கும் நெல்லூருக்கும் இடையே சென்னைக்கு அருகில் கரையை கடக்கக்கூடும். இதன் காரணமாக அடுத்து வருகின்ற 4 தினங்களுக்கு தமிழகம் புதுவை காரைக்கால் பகுதிகளில் அநேக இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழை எச்சரிக்கை பொறுத்தவரையில் அடுத்து வருகின்ற 24 மணி நேரத்திற்கு திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு இந்த 4 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் அதிகனமழைக்கு வாய்ப்புள்ளது. வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், கடலூர் இந்த மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும். 17 தேதி திருவள்ளூர், காஞ்சிபுரம், சென்னை, செங்கல்பட்டு, புதுவை, வேலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழைக்கான வாய்ப்புள்ளது. மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரையில் வட தமிழக கடலோரப் பகுதிகள், தெற்கு ஆந்திர கடலோரப் பகுதி, தென்மேற்கு வங்கக்கடல், மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் பலத்த காற்றானது மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் அவ்வப்பொழுது 60 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்பதால் 16 தேதி முதல் 18 தேதி வரை இந்த பகுதிகளுக்கு மீனவர் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். ஓகேங்களா? ஆமாம். அதாவது ரெட் அலர்ட் என்பது, அந்த ரெட் அலர்ட் இப்போ கொடுத்துருக்குறோம். என்னென்னா அந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்னும் கடலில் இருக்கிறது, கடலில் தான் ஒன்று இருக்குது, அது நகர்ந்து வந்துக்கிட்டு இருக்குது. ரெட் அலர்ட் காரணமாக எல்லா இடங்களிலும் 20 சென்டிமீட்டருக்கு மேலே பெரிய அளவில் மழை இருக்குன்ற அர்த்தம் கிடையாது. அந்த இன்னும் காற்றழுத்த தாழ்வு வலி இழக்கவில்லை, கரை நோக்கி வருது. காலை பொழுதுக்கும் பகல் பொழுதுக்கும் இடையில் வந்து வேறுபாடுகள் இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும். நாளை காலையில் கரைக்கு அருகில் வருகின்ற பொழுது மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கின்ற காரணத்தை கருத்தில் கொண்டு, ஏற்கனவே இந்த மழை அதனுடைய இயல்பு இதெல்லாம் கருத்தில் கொண்டு ஓரிரு இடங்களில் கன முதல் அதிகன மழைக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால அந்த ரெட் அலர்ட் கொடுத்துருக்குறோம். தொடர்ந்து கண்காணித்து இது பண்ணப்படும். ஆமாம், துல்லியம்னா அதான் அது ஒரு பரந்த பகுதி. அதாவது காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஒரு சின்ன புள்ளி மாதிரி இருக்காது. காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்பது நம்ம சொன்ன மாதிரி புதுவைக்கும் நெல்லூர் இதுக்கு நிலையில் சென்னைக்கு அருகில் கறந்து போகும். இதுதான் ரெட் அலர்ட் என்பது 2 மணியிலிருந்து 4 மணிக்கான ரெட் அலர்ட் கிடையாது. நம்ம ஃபோர்காஸ்ட் என்ன கொடுக்குறோம், 24 மணி நேரம், 48 அடுத்து வருகின்ற 48 மணி, ஒரு நாளுக்கானது 8:30 மணியிலிருந்து அடுத்த 8:30 மணி வரை. ரெண்டாவது ரெட் அலர்ட் கொடுத்தால் எல்லா இடத்துலையும் இப்போ என்ன சொல்லிட்டு இருக்கோம்னு, சிஸ்டம் இன்னும் கடலில் இருக்குது, இன்னும் அது வீக்கன் ஆகலை, கம்ப்ளீட்டாக கரைந்து போகலை. ஷியர்டு சிஸ்டம் அதில் சேஞ்சஸ் நடந்துகிட்ருக்கு. இட் ஹேஸ் டு கம் நியர் டு த கோஸ்ட். வென் இட் கம்ஸ் டு த கோஸ்ட், கரைக்கு அருகில் வரும் பொழுது மழைக்கான வாய்ப்பு இருக்கின்ற பொழுது கொடுக்கப்பட வேண்டும். ஏற்கனவே இருக்கின்ற பாதிப்புகள் அதெல்லாம் கணத்தில் கொண்டு நம்ம ரெட் அலர்ட்டை வச்சுருக்கிறோம். அது வந்து அலர்ட்டாக இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. ஏன்னா மொத்தமாக இந்த வானிலை நிகழ்வு முழுவதுமாக கரைந்து விட்டதுன்னு இல்லை, இன்னும் கடலில் இருக்கிறது. அதனால் அது இல்லை, இப்பொழுது கருத்து கவனமாக இருக்க வேண்டியதுக்காக நம்ம கொடுத்துருக்கோம். அதுக்காக திருப்பி சொல்கிறேன், சென்னையில் எல்லா பகுதிகளிலும் 20 சென்டிமீட்டருக்கு மழை பெய்யுங்கிறது கிடையாது.
அலர்ட்டாக இருக்க வேண்டியது நமக்கு இருக்கக்கூடியது. அது கடலில் இருக்கின்ற காரணத்தால், அது கரையை நோக்கி அருகில் வருகின்ற காரணத்தால், இன்னும் வழி இழந்துக்காமல் ஃபுல்லாக இல்லாத காரணத்தால், கரையை கடக்காத காரணத்தால், அருகில் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கின்ற பொழுது நடவடிக்கை எடுத்து கொள்வதற்காக நம்ம கொடுக்குறோம். வாய்ப்பு இருக்கிறதுனால தான் கொடுக்குறோம். அதான் கரைக்கு அருகில் வருதுன்னு சொல்கிறோம் இல்லையா, நாளை காலை அருகில் கரைக்கு அருகில் வரக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றனால் இப்போ நம்ம சொல்லி டிஸ்டன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கோம் இல்லையா. இன்னும் முழுமையாக டிஸ்டன்ஸ் அந்த சிஸ்டம் இல்லைன்னா கரையை கடந்ததுன்னு சொல்லிட்டு போகிறோம். 250 கிலோமீட்டர் கிழக்கு தென்கிழக்கு சொல்கிறோம், சென்னைக்கு அருகில் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து வருது, அருகில் வருகின்ற பொழுது இப்போ மழை இல்லை அப்படி இருக்கிறது தான். பட் என்ன, ஒரு நாளில் டைனமிக் வேரியேஷன் என்று சொல்லுவாங்க, இயல்பில் சாயந்தரத்தில் பகலில் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும், சீசனல் இது இதெல்லாம் கருத்தில் கொண்டு நம்ம ஒரு எச்சரிக்கை கொடுக்குறோம். மழைக்கு மட்டுமே சிவப்பு எச்சரிக்கை கிடையாது, ஏற்புடைய விளைவுகள் மற்றதையும் கணக்கில் வச்சுக்கணும். ஒரு சிஸ்டம் இருக்கிற பொழுது, அது இன்னும் கடலில் இருக்கின்ற பொழுது, அது கரைக்கு அருகில் இருக்கின்ற பொழுது அலர்ட்டாக இருக்கும். அதுக்காக ரெயின்ஃபாலும் கணக்கு வச்சுட்டு இடத்தை பொறுத்து, இப்போ 3-6 சென்டிமீட்டர் எல்லோன்னா 4 நாட்கள் 6 சென்டிமீட்டர் தொடர்ந்து மழை பெய்தால் கிட்டத்தட்ட 24 சென்டிமீட்டர் வந்துடும். அதெல்லாம் கருத்தில் வச்சு தான் நம்ம பண்ணணும். ஒரு மாவட்டத்திற்கு எந்த அளவுக்கு மழை, இந்த மாதிரி சிஸ்டம் இதெல்லாம் கருத்தில் வச்சுட்டு அலர்ட்டாக இருப்பதற்காக கொடுக்கப்படுகிறது எச்சரிக்கை. வெறும் மழை மட்டும், மழையும் ஒரு இது இல்லை, ஆனால் மழையை மட்டுமே வச்சுட்டு இருக்க முடியாது. அதே மாதிரி சார் சொன்னவங்க 2.5 மணிக்கு மழை பெய்யலை, 4.5 மணிக்கு மழை பெய்யலை, நம்மளோட ஒரு ஃபோர்காஸ்ட் எப்படி ஒரு நாளைக்கு அடுத்து வரும் 24 மணி நேரம் 48 மணி நேரம் 5 தினங்களுக்கு கொடுக்குறோம், இடையில் இருக்கக்கூடிய இதெல்லாம் வந்து நவ் காஸ்ட்டில் கொடுக்குறோம். இப்போ என்ன சொல்லியிருக்கிறோம், அதுதானே சொன்னோம், வாய்ப்பு இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும், இன்னும் சிஸ்டம் நாளைக்கு காலை கரைக்கு அருகில் வருகிறது, அந்த சிஸ்டம் இப்பொழுது கடலில் இருக்கிறது, இன்னும் முழுமையாக வீக்கன் ஆகலை, 250 கிலோமீட்டருக்கு சென்னை தூரத்தில் இருக்குது, நகர்ந்து வரக்கூடிய இருக்குது, அதில் வாய்ப்பு இருக்கின்ற காரணத்தால் தான் அது இப்போ இருக்கக்கூடிய நிலையை வச்சு நம்ம போடும்பொழுது சேட்டலைட் ரேடார் மாடல்கள் எல்லா கணிகளும் எல்லாத்தையும் கருத்தை வச்சுக்கொண்டு நம்ம சொல்லக்கூடிய கருத்தை வச்சு இப்போ நம்ம இந்த எச்சரிக்கை கொடுத்துருக்குறோம். தொடர்ந்து கவனிக்கப்படும், மாற்றங்கள் இருந்தால் தொடர்ந்து அப்போது சொல்கிறோம். தற்பொழுது நிலையில் வாய்ப்பு இல்லை, 200 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்குது, 280 கிலோமீட்டரில் அது இன்னும் டீப் டிப்ரெஷன் புயலுங்கிறதுக்கு ஒன்று 2-3 ஸ்டேஜ் இருக்குது, தற்பொழுதுக்கு இல்லை, அதில் வாய்ப்பு இல்லை. ஃபிஷர்மேன் வார்னிங் கொடுத்துருக்கோம், நம்ம வட தமிழக கடலோர பகுதிகள், ஆந்திர பகுதி, மத்திய மேற்கு வங்கக்கடல், அதை ஒட்டி இருக்கிற கடல்லாம் வந்து காற்று வீசக்கூடிய இது கொடுத்துருக்கோம். சென்னைக்கு மழையால் மட்டும் ஆமாம், இப்போ சிஸ்டம் உள்ளே வரும்போது காற்றோடைய வலு எந்த மாதிரி இருக்கும் சார்? காற்று வந்து தற்பொழுது இது வந்து தரைக்காற்று வந்து 35-45 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும், தரைக்காற்று அந்த காற்றோடைய இம்பேக்டும் கணத்தில் வச்சு நம்ம இந்த ரெட்டர் கொடுக்குறோம். பெய்துள்ள மழையின் அளவு, ஏற்கனவே இருக்கின்ற பாதிப்புகள், அடுத்து வரக்கூடிய மழையின் அளவு, காற்று இந்த மாதிரி வரும்போது டிப்ரெஷனுடைய இம்பேக்டில் ஏதாவது டிப்ரெஷன் இருக்கலாம், அதெல்லாம் கருத்தில் வச்சு நம்ம பண்ணுறோம். ஓகே, எது எதில் சமீப காலம் இல்லை, தரை இந்த சிஸ்டம் கிட்ட வந்ததுன்னா கடந்து போகும்பொழுது காற்று இருக்க தானே செய்யும், கடந்து இருக்கும்பொழுது சட் என்ன காற்று இருக்குமோ அது கொடுத்துருக்கோம் நம்ம. இந்த தெற்கு ஆந்திராக்கு நமக்கு கொடுத்தப்பட்ட அளவை விட அங்கே அதிகமாக மழை பெஞ்சிட்டு இருக்கு, இப்போ லாஸ்ட் 12 ஹவர்ஸாக முதல்ல நம்ம அங்கேயும் கொடுத்துருக்கோம். அங்கே இப்போ நேற்று பார்த்தீங்கன்னா அந்த அதில் ஒரு கிளவுட் மாஸ் அங்கே மூவ் ஆயிருக்கு இல்லையா, நம்ம இப்போ 10 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர் இதில் நகர்ந்து வந்தது இல்லையா, அந்த வந்து நேற்று இப்போ திருப்பதியில் 13 சென்டிமீட்டர், இதில் வந்து நெல்லூரில் 15 சென்டிமீட்டர் பார்த்துருந்தது, நமக்கு கொஞ்சம் மாலையிலிருந்து நேற்று கம்மியாக இருந்திருக்கும். ஆனால் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா வெர்டிக்கல் ஹைட்டு கிளவுட் இல்லை, ட்ரிசிலில் தொடர்ந்து கண்டினியூஸாக இருந்தது. இப்போ நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா 3 கிலோமீட்டர் இதில் தூரத்தில் அந்த ரேடாரில் பார்த்துருக்கலாம், நீங்கள் மேலே இப்போ அந்த க்ளவுட் எல்லாமே பார்த்தீங்கன்னா 3 கிலோமீட்டர் ஹைட்டில் தான் இருக்கும், அந்த வட்டமாக பார்க்குறதுல பிரைட் பேண்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்ட்ராட்டிஃபை லோ லெவல் க்ளவுடாக இருக்குன்ற காரணத்தினால உங்களுக்கு பெரிய வெர்டிக்கல் ஹைட் இல்லை, அந்த இதில் வெர்டிக்கல் க்ரோத்துக்கான வாய்ப்பு இல்லாமல் இருக்கும் பொழுது, ஏன்னா இந்த மாதிரி சிஸ்டத்தில் ஷேடு சிஸ்டம் போங்க, அதில் வந்து விண்டு வந்து அதிகமாக வந்து காற்றின் திசை வேகம் மாறக்கூடிய திசையோ அதனோட வேகமும் மாறக்கூடிய திசை இருக்கின்ற பொழுது அந்த சிஸ்டத்தில் க்ளவுட் ஒரே வெர்டிக்கலாக நேராக அலைனாகாது. ஒரு கடலில் ஒரு பகுதியும் நிலத்தில் ஒரு பகுதியும் இருக்கும்,
கிளவுட் ஃபார்ம் ஆகும். அந்த கிளவுட் ஆகும்போது பரவுந்து இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கின்ற பொழுது காற்றின் போக்கில் அது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகரக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றனால் சில பகுதிகளில் மழையுடைய அளவு குறையக்கூடும், சில பகுதியில் மழை அளவு இங்கேயும் பெய்ஞ்சிருக்கு இல்லையா. நம்ம ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் பார்க்குறீங்க, காலையிலலாம் நல்ல மழை இருந்திருக்கு இல்லையா. அதான் சொல்கிறேன், அந்த ஒரு 24 hours அது அப்படியே நிற்கலை ஒரு இடத்துல, மூவ்மெண்ட்டு இருக்குது சிஸ்டத்தில், மூவ்மெண்ட்டு இருக்குது. சிஸ்டம் இஸ் மூவிங் ஃப்ரம் ஒன் பார்ட் ஆஃப் தி ஓஷன்லேருந்து கடலிலிருந்து இன்னொரு பார்ட்டுக்கு நகர்ந்து போகுது. ஸோ அந்த எண்ணங்களில் இருக்கும்பொழுது இந்த விளைவுகளால் வரும். வாய்ப்பு இருக்கிறதுனால தான் இப்போ அந்த ஒரு வாய்ப்பு இருக்கக்கூடிய வாய்ப்பு ப்ராபபிலிட்டி இருக்கிற காரணத்தினால தான் இந்த ரெட் அலர்ட் சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா கடற்கு அடையில் வரும்பொழுது இப்போ ஒரு ஒரு நாளில் வந்து 3 மணி, 3 மணி, 6 மணி, 6 மணி, 9 மணி இப்படி எடுத்தீங்கன்னா 24 மணி நேரத்தில் டைரோனல் ஆசிலேஷன் ஒன்று இருக்கும். அந்த ஒரு இந்த மாதிரி வெதர் சிஸ்டத்தில் அந்த நேரத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் இருக்கும்போது சில சமயங்களில் டெம்பரரியில் ரெயின்ஃபாலுடைய இன்டென்சிட்டி குறையலாம், அதுக்கப்புறம் அதிகரிக்கலாம். அதிகரிக்கிற வாய்ப்பு இருக்கும்பொழுது முழுமையாக இப்போ சிஸ்டமே இல்லைன்னா நம்ம ரெட் அலர்ட் கொடுக்க போகிறதில்லை, நமக்கும் தெரியும். அதனால தான் மீண்டும் சொல்கிறேன், ரெட் அலர்ட் என்பதனால் நாளை எல்லா இடத்துலையும் 20 சென்டிமீட்டருக்கு மேலே மழை அப்படி கிடையாது. இந்த சிஸ்டம் இன்னும் கடலில் 280 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய சிஸ்டம் கிட்ட கரைக்கு அருகில் வரும்பொழுது நிலத்தோடும் அதனோட இன்ட்ராக்ஷன் ஏற்படும் பொழுது மாய்ச்சலும் வாய்ப்புகள் இருக்கிற பொழுது நம்ம கவனமாக இருக்கணும். அதற்காக கொடுக்கப்பட்டிருக்கும் 3 மாத காலத்திற்கு சீசனல் ஃபோர்காஸ்ட் கொடுத்த பொழுது நம்ம சொல்லியிருக்கோம் இயல்பை விட அதிகமாக இருக்கும். ஒவ்வொரு அந்த கால சீசனல் ஃபோர்காஸ்டில் நாம் வந்து 11ஆம் தேதியிலிருந்து 18ஆம் தேதி 18ஆம் தேதி 20ஆம் தேதி அப்படி சொல்ல மாட்டாங்க. அக்டோபர் நவம்பர் டிசம்பர் 3 மாத காலத்திற்கு, மற்றபடி வரக்கூடியது ஒவ்வொரு வியாழக்கிழமை 4 வார காலத்திற்கு, பிறகு வந்து டெய்லி ஃபோர்காஸ்ட் பண்ணுறோம். அதில் உங்களுக்கு இதை இப்போ பார்க்குறீங்களா, அந்த சிஸ்டத்தில் வந்து திசைமாறும் பகுதி வந்து 30. கிழக்கு திசை காற்றல் இருக்கிறனால தற்போது நமக்கு இருக்கின்ற விவரங்கள் சேட்டலைட் டேட்டா இதெல்லாம் ரேடார்லாம் வச்சு பார்க்கும் பொழுது இன்னும் அது நகர்ந்து கொண்டிருந்தாலும் நம்ம கடலுக்கு உள்ளதா இருக்கு. ஆனா அதுல வந்து 30 knots வரைக்கும் உள்ள ஷியர் நடந்துட்டு இருக்கு, அதாவது காற்றுடைய திசை போக்குனால மேகக்கூட்டங்கள் சிதறி இருக்கக்கூடிய சூழ்நிலையை பார்க்குறோம். ஆனாலும் சர்க்குலேஷன் வந்து காற்று கடலுக்குள்ளார தான் இருக்குது, அது சுற்று சூழலுக்கூடிய தன்மை. இது இதுவாக 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 இது நேற்று கொண்டு வந்து இது, ஏன்னா நம்ம மாலையில் நேரத்தில் பார்க்கும் பொழுது தூரலாக இருந்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே சீராக வந்து 3 கிலோமீட்டர் ஹைட்டில் தான் இருந்திருக்கும். இது வந்து உங்களுக்கு அந்த பிரைட் பேண்ட் சொல்லக்கூடிய ரிங் ரிங்காக இருக்கும், நல்ல வெர்டிகலாக ஒரு 18 கிலோமீட்டர் ஹைட் போனால் உங்களுக்கு நிறைய க்ளவுட் வந்து ரிஃப்ளெக்டிவிட்டி கிடைக்கும். இது எல்லாமே லெவல் லெவல் இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த மாதிரி ஷியர்டு இதுவாக இருக்கும் பொழுது ஷீட் ஃபார்மில் இது மேகக்கூட்டங்களை பொறுத்த வரைக்கும் தாழ்நிலை மேகக்கூட்டங்கள், நடுநிலை மேகக்கூட்டங்கள், உயர்நிலை மேகக்கூட்டங்கள் இருப்பாங்க. அதில் இருக்கும்போது நமக்கு தாழ்நிலை மேகக்கூட்டங்கள் இருந்தது காரணத்தினால நமக்கு வந்து அந்த பிரிசில் டைப்லேயே இருந்தது. அதே சமயம் ஷியர் இருந்ததுனால நல்ல க்ளவுட் கொடுக்குறது ஆந்திரா பக்கத்துக்கு கொஞ்சம் மாறுது. தொடருமா சார் இப்போ மாற்றங்கள் வருது இல்லையா, இது நேற்று இருந்தது இன்னைக்கு இன்னும் இப்போ மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது தொடர்ந்து அது அது நமக்கு நமக்கு இது எல்லா ஃபேக்டரியும் எடுத்துக்கிட்டு இன்ஃபர்மேஷன் ப்ரெஷர் கிரேடியன்ட் இல்லை, இப்போ எல்லாமே இப்போ உங்களுக்கு இந்த காட்டிருக்குல்ல இன்ஃபர்மேஷன் விண்ட்லேயே இருக்கக்கூடிய சேட்டலைட் ரிசீவ்ல சொல்கிறோம் இல்லையா, ஆஸ்கர் நார்த் ஈஸ்ட் எப்படி இருக்கு, நார்த் ஈஸ்ட் வந்து எப்படி இருக்கு சார், ஸ்ட்ராங்கராக இருக்கா நமக்கு சீசனல் இம்பார்ட்டன்ட் ஆகிறது வேற மாதிரி இருக்கும். இந்த சிஸ்டத்துடைய இம்பாக்ட் இது இருக்கு, அதில் வந்து ஒரு வட்டம் போட்டு காட்டியிருக்கு சென்டர் பகுதி. ஒரு 2 மினிட்ஸ்